ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ ப்ளஸ். இந்த உலகத்துலேயே வந்து நிறைய பயங்கரமான, அதாவது ரொம்ப ஆபத்தான வேலைகள் நிறையவே இருக்குது. நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் நம்ம செய்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமான வேலைன்னு, ஆனால் உயிரை பணையை வச்சு செய்கிற நிறைய வேலைகள் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி ஒரு 5 வேலைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது பிரிட்ஜ் பெயிண்டிங் ஒர்க்கர்ஸ். பெரிய பெரிய பிரிட்ஜ் எல்லாமே பார்த்துருப்போம். ஒரு சில நேரங்களில் அங்கங்கே துருப்பிடிச்சிருக்கோம், ஆனால் ஒரு சில நாட்கள்லேயே அந்த பிரிட்ஜ் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பவும் வந்துடும். நம்ம எல்லாரும் பார்த்து நினைப்போம், இந்த பிரிட்ஜை யாரும் இங்கே பெயிண்டிங் பண்ணுறது, இவ்வளோ உயரத்துலேருந்து உயிரை பணையை வச்செல்லாம் பெயிண்டிங் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த பிரிட்ஜை பெயிண்டிங் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கயரை வந்து பிரிட்ஜோட உயரமான ஒரு பகுதியில் கெட்டிக்கிட்டு அந்த இடத்துல தொங்கிக்கிட்டே தான் பிரிட்ஜை வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. அவங்க உயிர் அந்த கயரில் தான் இருக்கும். அந்த கயரில் ஏதாவது டேமேஜோ இல்லை அறுந்தோ விழுந்துச்சுன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்படி உயிரை பணையை வச்சு இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 50,000 தாங்க. இந்த வேலையில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 15 பேர்கிட்ட இறந்தும் போகிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது ஸ்கைஸ்க்ரப்பர் விண்டோ கிளீனிங் ஒர்க்கர்ஸ். பெரிய பெரிய ஐடி கம்பெனியிலுமே பார்த்துருப்போம், மெயினாக ஒரு ஏரியா பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஐடி கம்பெனியாக பொதுவாக ஒரு மெயின் ஏரியாவில் தான் இருக்கும். அந்த ஏரியாவில் எப்போவுமே, எப்போ மெயின் ஏரியான்னு சொன்னாலும் எப்போவுமே ஒரு டஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஐடி கம்பெனியோட ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாகவுமே வந்து கிளாஸால் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கிளாஸ் எப்போவுமே பார்க்குறதுக்கு புதுசு போல் பழப்பழம்னு இருக்கும். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், இதை எப்படி க்ளீன் பண்ணுவாங்க, கீழேருந்து ஓசு வச்சு தண்ணி அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இதுக்காகவே தனி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. கையில் ஒரு பக்கெட்டும் ஒய்ப்பரும் அந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு லிக்யூடை மட்டுமே எடுத்துக்கிட்டு மேலேருந்து ஒரு கயரில் தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. கயரில் தொங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கயரையும் பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்கணும், கையில் பக்கெட்டையும் பிடிச்சிக்கணும், க்ளீனிங்கும் பண்ணணும். பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலைன்னு. இதெல்லாம் சின்ன சின்ன உயரமாக இருக்காது. ஐடி கம்பெனியெல்லாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ உயரமாக இருக்கும், அந்த உயரத்துலேருந்து தொங்கிக்கிட்டே க்ளீனிங்கும் பண்ணணும். எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க, வெறும் 50,000 தான் கிடைக்கும். இந்த வேலையிலையும் உயிரிழப்புகள் ஏற்படுதா சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது விண்ட் டர்பைன் ஒர்க்கர்ஸ். விண்மில் எல்லாமே ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காகவே இந்த விண்ட் டர்பைன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ரெக்கைகளில் துருப்பிடிச்சினாலும் அந்த ரெக்கைகளை பெயிண்டிங் பண்ணணும், அதை அழுக்குகள் எல்லாம் இருந்தால் இதை க்ளீன் பண்ணணும், இது எல்லாமே இவங்களோட வேலை தான். இந்த ரெக்கையில் பெயிண்டிங் பண்ணும்போதெல்லாம் இவங்க எப்படி பெயிண்டிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கையோடு சேர்த்து இவங்க உடம்பையும் கெட்டிப்பாங்க. கெட்டிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் இவங்க பெயிண்டிங் பண்ணணும். இவங்க உயிர் வந்து அந்த கயரில் தான் இருக்குது. அந்த கயர் அறந்து ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா இவங்களோட உயிர் அவ்வளவு தான். ஏன்னா இதை கயரை பிடிக்கிறதுக்கு தனியாக யாரும் நிற்க மாட்டாங்க, இவங்க உடம்போடு சேர்த்து அந்த ரெக்கையில் கெட்டிப்பாங்க, அவ்வளவு தான். இதில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20-30 வரைக்கும் உயிரிழப்புகள் ஏற்படுது. இதற்கான இவங்க வாங்குகிற சம்பளம் வந்து 1.5 லட்சம் ரூபாய். நம்ம லிஸ்ட்டில் 2வது பிடிச்சிருக்கிறது டவர் கிளைம்பர். உயரமான பல டவர்களை பார்த்துருப்போம். அந்த டவரோட எண்டில் வந்து ஒரு ரெட் கலர் லைட் பற்றிக்கிட்டே இருக்கும். இந்த லைட் ஃபியூஸ் ஆச்சுன்னா கூட உடனே அடுத்த நாளே சரி பண்ணிடுவாங்க. இது யார் சரி பண்ணுவோம்னு சொல்லி நம்ம எல்லாம் யோசிப்போம். இதுக்காகவே தனியாக ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்கள தான் டவர் கிளைம்பிங் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த உயரமான டவரில் ஏறும்போது அவங்களுக்கு பெரிய அளவு சேஃப்டியெல்லாம் இருக்காது. மேலே ரோப்பை போட்டுட்டுலாம் இங்கே ஏற மாட்டாங்க. இவங்க ஏறும்போது எங்கேயா ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இவங்களோட உடம்பை வந்து அந்த டவரோட சேர்த்து கட்டியிருப்பாங்க. மற்றபடி இவங்க அந்த டவரில் பிடிச்சி பிடிச்சி தான் மேலே ஏறிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பிடிச்சி ஏறும்போது அவங்க கையை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பாங்க. ஒருவேளை கை கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட இவங்க உயிருக்கே ஆபத்தாக முடியும். அது உயரம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் காத்தடிச்சுன்னா கூட அது நமக்கு ரொம்ப ஹெவியாக பயமாக இருக்கும். ஆனால் இவங்க அந்த காத்தடிச்சா கூட நிற்காமல் மேலே ஏறிப்போ அவங்க வேலையை முடிச்சுட்டு இறங்குவாங்க. நம்ம ஒரு பெரிய ஒரு உயரமான கட்டிடம் இருக்கட்டும் இல்லை, உயரமான ஒரு மரங்களில் இருக்கும்போதோ கொஞ்சம் காத்தடிச்சுன்னா கூட நம்ம ரொம்ப ஹெவியாக பயப்படுவோம். ஆனால் இவங்கெல்லாம் காத்தடிச்சினாலும் மேலே போய் அவங்க வேலையை முடிச்சுட்டு கீழே இறங்கி தான் ஆகணும். இவங்க ஏறுற இந்த டவரெல்லாம் பார்த்திங்கன்னா 50 அடி 100 அடிலாம் கிடையாது, 150 அடிக்கு மேலுள்ள பெரிய பெரிய டவராக தான் இருக்கும். இதுக்கு இவங்க வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாதத்துக்கு வாங்குறாங்க. இந்த வேலையில் வந்து வருஷத்துக்கு 15-20 வரைக்கும் உயிரிழப்புகளும் ஏற்படுது. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த நம்ம லிஸ்ட்டில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறதோட பேஸ் ஜம்பர். பல பல கம்பெனிகள் புது புது டிசைனில் பல பல வடிவங்களில் வந்து பறக்கிறதுக்காக பேராஷூட் இல்லை பறக்கிற வேறு எக்யூப்மெண்ட் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சாலும் உடனே அதை வந்து சந்தையில் விற்க முடியாது. இது உண்மையிலே ஒர்க் ஆகுதா, இதில் இது 100% சேஃப்டி தானான்னு சொல்லி இவங்க அப்ரூவல் வாங்கணும். இது எல்லாமே வாங்கி முடிச்ச அப்புறம் தான் இவங்க சந்தையில் கொண்டு விற்க முடியும். இதுக்காக இவங்க வந்து பயன்படுத்துகிற ஒர்க்கர்ஸ் தான் பேஸ் ஜம்பிங் ஒர்க்கர்ஸ்.
இவங்களுக்கு வந்து இந்த பேரஷூட்டோ இல்லை பறக்கிறதுக்கான இவங்க கண்டுபிடிச்ச எக்யூப்மெண்ட் இவங்களுக்கு தான் மாட்டி கொடுத்துருவாங்க. இவங்க வந்து உயரமான ஒரு மலையாக இருக்கட்டும், இல்லை உயரமான ஒரு டவராக இருக்கட்டும், உயரமான ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், இதை மாட்டிக்கிட்டு அங்கேருந்து குதிப்பாங்க. இந்த பேரஷூட்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த பேரஷூட்டு ஒர்க் ஆகலைன்னா அது அவங்கள உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும். ரொம்ப கஷ்டமான வேலையை இவங்க பண்ணுறாங்க. உண்மையிலே இது இவங்க உயிருக்கு 100% உத்தரவாதம் கிடையாது. அப்படி ஒரு வேலை தான் இது. இதுக்காக இவங்க வாங்குற சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1-1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. ஆனால் இந்த வேலையில தான் பயங்கரமாக உயிரிழப்புகள் ஏற்படுது. வருஷத்துக்கு 50-75 வரைக்கும் உயிரிழப்புகள் ஏற்படுதா சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு புரியும் இந்த வேலைகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம செய்கிற வேலையெல்லாம் ஒரு சின்ன ஒரு தூசி தான். இந்த 5 வேலையில் எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த வேலை கிடைச்சா நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் படுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.